எப்படி ஒரே விளக்கானது ஒளியை தருவதாகவும் விட்டில் பூச்சியை முடிப்பதாகவும் இருக்கிறதோ, அதுபோல எம்பெருமானுடைய தர்மஸ்வரூபம் பெரும் கருணையானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வார்த்தையில் சொல்லலாம், எம்பெருமான் கருணையே வடிவானவன். எப்படி நாம் குழந்தையை தட்டுவது போல ஒரு எறும்பை தட்டினால் அது சிற்றூராகினாலே மடிந்து போகும், அதுபோல் எம்பெருமானுடைய அரவணைப்பை தாங்க முடியாமல் காரணத்தினால்தான் புல்லறிவாளர்கள் அழிந்து போகிறார்கள், நல்ல அறிவாளர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆயினும் எம்பெருமான் அழிவிலையும் சரி அவன் கருணையே வடிவானவன் என்பது பெரியோகே தாத்பரியம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மம் என்றால் உறவு என்று ஒரு பொருள். எனக்கு ஏற்கனவே இந்த ஜீவர்களோடு அனாதியா இருக்கக்கூடிய உறவை சம்ஸ்தாபனாய, சம்யக் ஸ்தாபனாய. ஒருவனுக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்றால், உடைமை பொருள் இருக்கிறது என்றால், அதை விட்டுவிட்டு எங்கேனும் இருந்தால் அதை பிறர் ஆக்கிரமிக்க வாய்ப்பு உண்டு. ஆகையினால் தன்னிடத்தில் வர வேண்டிய ஜீவர்கள் இப்படி மயக்கப்பட்டவர்களாக இருள் பெருமாளியானத்தை மறுபடியும் பிறந்து பிறந்து உழல்கின்ற இந்த நெறி கண்டு மிகவும் வருந்தியவனாய், தனக்கு அவர்களோடு இருக்கின்ற அனாதியான ஒழிக்கவியலாத அந்த உறவை மறுபடியும் நன்றாக நிலைநாட்டிக் கொள்ளும் பொருட்டு சம்பவாமி சம்யக் பவாமி, எனக்கு ஏற்றவாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணாது, அவர்களுக்கு ஏற்றவாறு நான் இருக்கிறேன். யானை தன்னை கட்ட தானே சங்கிலியை எடுத்துக் கொடுப்பது போலே, தானே குனிந்து இருந்து தன் மீது அமர விரும்புவர்கள் ஏற்றுக்கொள்வது போலே, நான் என்னை வசப்படுத்தும் மார்க்கங்களை சொல்லி அவர்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய உயர்வை அமர்த்தி கொண்டு அவர்கள் என் மீது ஏறி கரமரம் சேரலாம்படி அவர்களுக்கு இயந்தவராறு அவர்களுக்காகவே பிறக்கிறேன். யுகே யுகே என்பார்கள். இந்த யுகே யுகே என்கிற விஷயத்துல ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு. யுகே யுகே என்றார், அதாவது சங்கர ராமானுஜ வாஷ்யங்களிலே ஒரு சுவாரஸ்யம் உண்டு. ஏ பஜந்தி பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் என்று இங்கு அன்வயம். யார் என்னை அன்புடன் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சம்பந்தமான நல்லறிவை நல்குகிறேன் என்று பொருள். சங்கரர் இங்கு பிரீத்தி பூர்வகம் அன்புடன் என்கின்ற பதத்தை பஜந்தி என்பதோடு கூட்டி, யார் என்னை அன்புடன் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு என் சம்பந்தப்பட்டுள்ள அறிவை வழங்குகிறேன் என்று பொருள் கொண்டார் எம்பெருமானார். அது பிரீத்தி பூர்வகம் ஜீவர்களுக்கு பொருந்தாது. ஆகையினால ஏ பஜந்தி தேஷாம் பிரீத்தி பூர்வகம் புத்தியோகம் துதாமி, என்னை யார் பஜிக்கிறார்களோ அவர்களுக்கு அன்புடன் கூடியவனாய் என்பட்ட அறிவை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்ப ஜீவர்களுக்கு அறிவு இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு அந்த அன்பு இல்லையா என்று சொன்னால், இருக்கிறது. ஆனால் அளவிடக்கரிய எம்பெருமானுடைய அன்பு முன்னே மலை முன் மடு போலே இந்த ஜீவர்களுடைய அன்பு இல்லாத உருளாகவே இருக்கிறதாகினாலே பிரீத்தி பூர்வகம் என்கிற சப்தமானது ஜீவனுக்கு சொல்லக்கூடிய பஜந்தி என்கிற சொல்லை காட்டிலும் ததாமி என்று தான் வழங்குகின்ற அந்த அன்பின் முன்னாள் சேர்த்து பொருள்கொள்வதுதான் சிறந்தது என்று எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அடியொற்றி எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றினார். அதுபோல யுகே யுகே என்று சொன்னால் ஒவ்வொரு யுகத்திலும் பிறக்கிறேன் என்று பொருள் இல்லை. என்னை யார் ஒருவர் பிரிந்திருப்பதை ஒவ்வொரு கணத்தையும் வினாடி பொழுதையும் கூட கல்ப சகஸ்ரமாக எண்ணுகிறார்களோ என்று எம்பெருமான் சொன்னார் இல்லையா, க்ஷணமபி கல்பசகஸ்ரம் மன்யமானாக என்று சொன்னார். இப்படி அவர்களே அப்படி நினைத்தால் அவர்களை பிரிந்திருக்கின்ற எம்பெருமான் எப்படி நிற்பான்? அவன் சொன்ன யுகமானது யுகம் இல்லை, க்ஷணம். ஏன் இந்த க்ஷணத்தை அவன் யுகம் என்று சொல்ல வேண்டும்? அந்த அடியார்களை பிரிந்திருக்கின்ற அந்த ஒரு க்ஷணத்தை எம்பெருமான் யுகயுகமாக திருவுள்ளம் பற்றியதாலே க்ஷணே க்ஷணே என்று சொல்லுவதையே திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் யுகே யுகே என்று தன்னுடைய பாவத்தினாலே சொன்னார். அதனால் சம்பவாமி க்ஷணே க்ஷணே, ஒவ்வொரு க்ஷணத்திலும் பிறக்கிறேன் என்பதுதான் அது தாத்பரியம். இந்த க்ஷணம் க்ஷணே எங்கேயும் ஒரு க்ஷணத்தில் எம்பெருமான் பிறப்பதை நாம் காணவில்லை என்று கேட்டால் இதற்கு ஒரு ரகசிய தாத்பரியம் உண்டு. பகவானுடைய அவதாரங்கள் மூன்று வகைப்படும். பிரசித்த அவதாரங்கள் என்று உண்டு, பிராத்யேகிக அவதாரங்கள் என்று உண்டு, ஐகாந்திக அவதாரங்கள் என்று உண்டு. பிரசித்த அவதாரம் என்றால் எம்பெருமானுடைய அவதாரங்கள் வெகுகாலம் நிலைத்திருந்து கவிகள் காவியங்களினாலேயும் நாடகங்களினாலேயும் ரிஷிகள் பலவிதமான சாஸ்திரங்களினாலேயும் நாடகங்கள் சங்கீர்த்தனங்கள் முதலான பலவற்றினாலே பாடப்பட்டு மிகவும் பிரபலமாய் எல்லோருக்கும் தெரிந்தவாறு வருவது பிரசித்தாவதாரம். எம்பெருமான் யாருக்காக வேணும் இறங்கி வந்து அவனுக்கும் இவனுக்கும் தவிர எவருக்கும் தெரியாத அவதாரம் பிராத்யேகிக அவதாரம். எம்பெருமான் இறங்கி வந்து அருள் புரிந்து அவனே கூட அறியாத வண்ணம் இவனுடைய திருவுள்ளம் மாத்திரமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு அவதாரம் ஏகாந்திக அவதாரம் என்று பெயர். அதனால் எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவை, இவனுக்கும் அவனுக்கும் தெரிந்தவை, அவனுக்கே தெரிந்தவை என்கின்ற வழியில் எம்பெருமான் எப்பொழுதும் பிறந்தும் வாழ்ந்தும் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறான் என்பது சத்தியம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் என்கின்ற ஒரு பதத்தை போடுகிறார் அர்ஜுனா. இது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீ மானுஷ சரீரத்திலே இருப்பவன், என்னுடைய அவதாரங்களோ எல்லாம் திவ்யமானவை. எப்படி ஒரு நுண்ணுயிரியை நுண்ணுயிர் நோக்கி கொண்டே பார்க்க வேண்டுமோ, தொலைப்பொருளை தொலை நோக்கி கொண்டே பார்க்க வேண்டுமோ, அதுபோல் என்னுடைய பிறப்பும் செயல்களும் எல்லாம் திவ்யமாயிருப்பதனாலே வேறு மாம்ச சம்மிளிதமாக இருக்கின்ற உன்னுடைய குலன்களினாலே இவற்றை தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு திவ்யமான ஒரு உபகரணத்தை என்னுடைய அளவிடற்கரிய பெருந்திறனை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவதாரங்களை பற்றி ஐந்து மதங்கள் உண்டு. முதல் மதம், கடவுளே இல்லை,
பிறகு அவருடைய அவதாரம் எப்படி உண்மையா இருக்க முடியும்? ஆகையினாலே அவதாரம் இல்லை என்கின்ற கருத்து ஒன்று. இரண்டாவது, கடவுள் இருக்கிறார், ஆனால் பிறப்பு என்பது ஜீவர்களுக்கே உரியது. சைவ மதத்திலையும் பிறவாயாக்கை பெரியவன் என்று சிவனுடைய கௌரவமாக வைத்து திருமால் பிறந்ததினாலே கர்ம வசப்பட்டவர் என்று சிவஞான சித்தியாருடைய நூலில் காண்பது உண்டு. இறைவன் இருக்கிறான், ஆனால் இறங்கி வந்து பிறத்தல் என்பது கர்ம வசப்பட்டவர்களுக்கே பொருந்தும் ஆகையினாலே, ஜீவர்களுக்கே உரிய குணம் ஆகையினாலே, அனைத்தையும் ஆளுகின்ற தலைவனுக்கு அது பொருந்தாது என்கின்ற இரண்டாவது மதம். மூன்றாவது, இவையெல்லாம் நடக்கவில்லை, ஆனால் நாம் திருந்தி நன்றாக வாழ வேண்டுவதற்காக பெரியோர்கள் இதை கதை ரூபமாக புனைந்திருக்கிறார்கள் என்பது மூன்றாவதான மதம். நான்காவதான கருத்து என்னவென்றால், இந்த விஷயங்கள் எல்லாம் தாத்பரியங்களை உடையவை, அலிகோரிக்கல் அப்ரோச். சீதை என்று சொன்னால் அது ஒரு தத்துவம், ராவணன் என்று சொன்னால் அது ஒரு அகங்கார தத்துவம், ராமன் என்று சொன்னால் அது ஒரு சத்தியத்தின் வடிவம். இது போல ஒவ்வொரு தன்மைகளையும் தான் இந்த பாத்திரங்களாக பர்சனிபிகேஷன் பார்களே, அதுபோல ஒவ்வொரு பாத்திரங்களாக இந்த தன்மைகளை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இவற்றிலே தாத்பரியங்கள் தான் நிஜமே தவிர அந்த செயல்கள் நடந்தவை அல்ல என்பதை வேதாந்த ரீதியிலே சில சொல்லுவது உண்டு. நான்காவதான கருத்து, அத்வைத மதத்திலே கூட வேத்தி தத்வதா என்கிற இடத்துல தத்து நா சத்தியம் என்று அங்கு டீக்கை, எம்பெருமானுடைய அவதாரங்களை இது உண்மை இல்லை, இது வியாபாரிகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு வேஷம் என்று யார் இது பொய் என்று தெரிந்து கொள்கிறார்களோ என்று அத்வைதத்தினுடைய கொள்கை. ஐந்தாவதானது, எம்பெருமான் நிஜமாகவே இருக்கிறான், அவன் ஒரு உண்மை புரிந்து அவனுடைய ஐந்து நிலைகளிலே எழிவரும் இயல்பினனாய் இங்கு வந்து பிறந்திருக்கின்ற நிலை மிகவும் சிறந்தது, அது அவனுடைய உயர்வை காட்டுவது. ஒருவன் நமக்காக இறங்கி வந்து இத்தனையும் பாடுபட்டு இவ்வளவு நமக்காக இறங்கி வந்து செய்தவனை இனி ஒன்றும் செய்யவில்லை, இது எல்லாம் பொய் என்று சொன்னால் இதையோட எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பெரும் நோ என்ன இருக்க முடியும்? அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகப்பு எப்படி அவதார ஞானமோ, அதுபோல் அந்த விஷயங்களிலே விப்ரத்தி பத்தி கருத்து மாறுபாடு கொள்கை என்பது அவருடைய அறிவின் குறைவுபாட்டினாலையும் அணுகுமுறையின் வேறுபாட்டினாலையும் ஏற்படுவது. யார் உள்ளபடியே நான் பிறக்கிறேன், என்னுடைய இச்சையினாலே பிறக்கிறேன், திருளனின் வரவறிதல் மருளறு தேர்ச்சி முனைவர்க்கும் அரிதே, அன்னமரபின் அணையோ நின்ன இன்னன் என்று வைத்தல் எமக்கவன் எழுது. பெரிய ரிஷிகளாலும் சொல்ல முடியாத உன்னுடைய அவதார மகிமைகளை எங்களால் எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமானுடைய வைபவங்களை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு இரண்டே வழிதான் உண்டு. ஒன்று, அவனே சொல்லி கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவன் சொல்லி யாரேனும் சொல்ல வேண்டும். அவன் சொல்லி கேட்க வேண்டும், அவனே சொல்லி, இல்லை அவன் சொல்லி யாரேனும் சொல்ல வேண்டும். நின்னை புரை நினைப்பின் நீயலது உணர்ந்தியோ முன்னைய மரபின் முதுமொழி முதல்வ என்று எம்பெருமானே தானே வந்து நான் பிறக்கிறேன், உங்களுக்காக பிறக்கிறேன், பிறப்பிலையா இருக்கின்ற முதல் முறை கடைமுறை இடைமுறை தொழிலில் பிறவா பிறப்பில்லை பிறப்பித்தோர் இல்லையே என்று பரிபாடல். இதுபோல உங்களை கரவரமேற்றுவதற்காக பிறக்கிறேன், பிறப்பத்தவனாய் இருக்கின்ற நான் உங்களுக்காக பிறக்கிறேன். இது ஒரு திவ்யமான விஷயம், இது இயல்பான கண் கொண்டு பார்க்க முடியாது. இப்படி என்றால் வேதத்திலே தத்ரசு நியாயம் என்று ஒரு நியாயம் உண்டு.